வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர். சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. மதுரக்காரன் இல்லைன்னா திரையுலகம் இல்லைன்ற லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க மார்வாடி பிள்ளைகிட்ட நக்கி பிழைக்கிறீங்க பாருங்க. நீ சொன்ன அவன்ட்ட வாங்குறேன் அவன்ட்ட வாங்குங்க, அவங்களுக்கு நீ என்னென்ன வேலை பார்த்துருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். நாகரிகம் கருதி இப்படி கடினமான உழைப்பாளியான மதுரக்காரங்களவே நாணயமானவங்களவே ஏமாத்த பாக்குற நீ தான் அயோக்கியமான திருட்டுப்பய. என்ன ஏமாத்துறவாரு, திருடன் முத்திர உத்தரவாரு, உன்னைய மாதிரி பெரிய திருடன் எவன? நீ ஞானவேல் ராஜனா இல்ல சங்கிவேல் ராஜனா? இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? முத்திர உத்தரலாமா சார்? டேய், அவன் பேசுனதை தான்ப்பா சொல்றான். ஓம்பாட்டுக்கு என்ன ஒப்பாம கேட்டு மாப்பிள்ளைய வந்து இஸ்லாமியர் நினைச்சிட்டு சீண்டி பாக்குறான். மாப்பிள்ள முழுக்க முழுக்க இஸ்லாமியர் இல்லையா? இந்த வீரம் வந்து இந்த மண்ணுக்கான வீரம், எவன்டையும் மடங்கி போக மாட்டாங்க. அவர் எந்த சமுதாயமா இருக்கட்டும், இஸ்லாமியர்ன்ற ஒரு இதுனாலும் நீ சங்கி கூட்டங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரை மாப்பிள்ளைய நசுக்க பாக்குறான். அமீர் அமீர் திருடன் நீ அழுத்தெழுத்து சொல்றது, நீ தான் பெரிய திருடன். ஏன்னா அவர்கிட்ட நீ ஒழுக்கமா கணக்கு கேட்டுக்கணும். ஏன் அப்புறம் படத்தை புடுங்கினீங்க? படம் நல்லா இல்ல, வரலன்றீங்க. அப்புறம் படம் திரும்ப ஏன் புடுங்குறீங்க? முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போய் புடுங்குனீங்க. நான் இருக்கா குடும்பமே சேர்ந்து பண்ணிய கூட சொல்லி பண்ணி கணக்கு கூட அதிகமா காட்டாரு சொன்னாரு. ஏயா பண்ணிய காட்டுறேன், நல்லா வாயில வரப்போகுது. ஆளுகளே எவ்வளவு பேர் இறக்குனா, எவ்வளவு நீ அந்த வெயில்ல நின்றுப்பியா? நீ முதல்ல கணக்கு காட்டாத உங்களைத்தான் திருடேன்னு சொல்லணும். அமீர் எப்படி நீ திருடேன்னு சொல்லுவ? எது அதை எந்த வகையில நியாயம்? அந்த ஆளுக்கு சேர வேண்டிய சேரை கொடுத்தீங்களா? பங்க கொடுத்தீங்களா? ஏண்டா அயோக்கிய போயிலா சொல்றதெல்லாம் முழு பூசணிக்காவது சோத்துல மறைப்பீங்க. படத்தோட வசூல் எவ்வளோன்னு சொல்றியா? முத நான் சொல்லவா, கணக்கில் காட்டினது 15 கோடி, கணக்கில் காட்டாத எத்தனை கோடி? அவருக்கு என்ன கொடுத்தீங்க? 15 கோடி ரூபா கணக்கில் காட்டினது, வித் அவுட்ல எவ்வளோ பண்ணீங்கன்னு சினிமாக்குள்ள இருக்கவங்க உங்களுக்கு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த ரூபா என்னை கணக்கு பண்ணால் 150 கோடி ரூபாய். அவர் எங்களை வச்சு தான் பிரேம் வச்சு பழகினா இருந்தார். ஏழை முட்டாப்பிள்ளை பிரேம் வச்சு பழகிறக்குன்னா அமீர் மாப்பிள்ளை என்ன கல் நேற்று சினிமாக்குள்ள வந்தாள் நினச்சிங்களா? உங்களை மாதிரி காசை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு வந்தவங்க நினச்சியா? கஷ்டப்பட்டு சாதிக்கணும்னு வந்தவங்க. இங்க இருந்து அவங்க குடும்ப பின்புலம் தெரியுமா உனக்கு? என்ன அங்க புடுங்கி போட்ட பணம் கொடுத்துருப்ப, அதே பணத்தை நீங்க தர முடியாதுன்னு சொல்லி குடும்பத்தோட சண்டை ஓட்டிங்களா இல்லையா? அது வெளி வட்டாரத்துக்கு வந்துச்சா இல்லையா? யார் பஞ்சாயத்து பண்ணுன்னு தெரியுங்களா எங்களுக்கு? அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? படம் நல்லா வந்திருக்குன்னு தான் நீங்க தூக்குனீங்க. அசோக்குமார், அசோக்குமார் இறப்ப வச்சு ஆட்டையை போட அலைஞ்சவங்க தானே நீங்க? ஒருத்தர் பைனான்சியரை மிரட்டி இல்லையா அவர் காசு அப்படி இப்படின்னு ரூட்டை கொடுத்தீங்கல்ல, தெரியாத உங்க வகுசி சினிமாக்குள்ள நீங்க எவ்வளவு அயோக்கியங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு இருக்காங்க அந்த படத்துல நடிச்சவங்க, நடித்த நடிகர்கள் துணை நடிகர்கிட்ட போய் கேளுங்க, மாப்பிள்ள அமீர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு அதுல தெரியும். புரியுதுங்களா? சாதாரண உருவாகல, கார்த்திக்ன்ற ஒருத்தனை உருவாக்குறதுக்கு அந்த நடிகரை உருவாக்குறதுக்கு. வணக்கம் சார். வணக்கம். முக்கியமா ஒரு 2-3 நாட்களாக பாத்தீங்கன்னா திரைத்துலகம் சார்ந்து கடுமையான விமர்சனங்கள், குறிப்பாக அமீருக்கு எதிராக ஞானவேல் ராஜா ரொம்ப என்ன சொல்றது, சாதாரண மொழியில திருடனுங்கிற அடிப்படையில் அவர் பேச ஆரம்பிச்சு. குறைஞ்சபட்சம் ஒருத்தன் தப்பா இருந்தா திருத்திடலாம், ஆனா ஆளே தப்பா இருந்தா எல்லாத்தையுமே தப்பா இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால அப்படிங்கிற அடிப்படையில் குறிப்பாக இயக்குனர் அமீருடைய கேரக்டரே அசாசியம் பண்றாரு. நீங்க திரைத்துல இருந்தவர், அதில் சினிமா துறையிலையும் கொஞ்ச காலம் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். உண்மையிலே அதை சொல்ற உண்மையா என்ன நடக்குது? இல்லை சார், 100க்கு 100 அமீர் மேலே பழி தான் போடுறாரு ஞானவேல் ராஜன். நான் அதை உறுதியாக சொல்வேன். அவங்க ஆரம்ப காலங்கள்லேருந்து நமக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு பின்னாடி கோபுரம்னு ஒரு நிறுவனத்தோட இணைப்பில் இருந்தேன், உறவினர்ன்ற முறையில். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும். இவங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு அமீருடைய பொருளாதாரத்தையும் வளர்ச்சியும் தடுத்ததே என்னை போன்ற ஆளுக சொல்லுவான். அன்னைக்கு அந்த பருத்திவீரன் படம் இல்லைன்னா கார்த்தின்ற ஒருத்தர் நடிகனே இல்லை. மொதல் அதை புரிஞ்சுக்கணும். இவங்க பொய்யா பேசுகிறாங்க மீடியாவில், ஏன்னா பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டோம்னு. அன்னைக்கு அதை மாப்பிள்ள அமீர்கிட்ட என்ன கெஞ்சி கெஞ்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். சாதாரண ஒரு கேரக்டர் கார்த்திக்ன்றவன், வெளியவே தெரியாத சகோதரன். சரிங்களா? நடிகன் இன்னைக்கு ஃபேமஸ் ஆகலாம், அவர் அன்னைக்கு வந்து யாருக்குமே தெரியாது. பருத்திவீரன் படம் ஷூட்டிங் நாங்கள் நேரடியாக பார்த்தவங்க. மாப்பிள்ள அமீர் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அந்த பணத்தை பாதியில் நிப்பாட்டினாங்க அந்த குடும்பத்துக்காரங்க. யார்? சிவகுமார் குடும்பத்தில் தயாரிப்பில் பாதியில் நிப்பாட்டினாங்க. கடனை வாங்கி முடித்தது இவர். படம் நல்லா வந்திருக்கணும்னே அன்னைக்கு ஆண்ட முதல்வர் கலைஞரையா வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போயிருக்கு. இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அமீரை எப்படி மிரட்டி வாங்கி இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்ற. படம் நல்லா வந்திருக்கணும்னே அதுக்கு முன்னாடி கைவிட்டு போயிட்டாங்க. படம் பாதியில் நின்றுச்சு.
படத்தை அவர் அங்கிட்டு கடனை வாங்கி முடிச்சு கொடுத்தாரு. நாங்கள் மாமி மச்சன் தான் கூப்பிடுவோம், ஏன்னா நாங்கள் மதுரையில் ஒன்று ஒன்றுமா திரு ஆளுங்க. ஏன்னா டைரக்டர் அமீர்னு கூப்பிட்ற காட்டில் நம்ம ரத்த சொந்தங்களாக பேசுகிற ஆளுங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிங்க, நான் ஒரு தமிழக முன்னேற்ற கழகத்தோட நிறுவன தலைவராக இன்னைக்கு அறியப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு இந்த அமைப்புகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாமி மச்சன் என்ன தான் உறவாக தான் தெரிஞ்சோம். அது போக அன்னைக்கு காலகட்டங்களில் சினிமா துறையில் கோபுரம் பிலிம்ஸ் அன்புஜலினுடைய உறவுன்ற முறையில் அவங்களோட சுத்துவோம் போவோம் வாவோம் வரவு செலவு பார்த்துக்கிறேன். அவங்க வந்து என்ன சொன்னார், 2.5 கோடி 2.25 கோடியில் முடிக்க வேண்டிய பட்சத்தை கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேலே கொண்டு போயிட்டாரு. அதுவே எங்களுக்கு பெரிய புலனாய்கள் போச்சு. 6 மாதம் முடிக்க வேண்டிய பட்சத்தை 1.5 வருஷம் எடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்து என்னன்னா பச்சையா சொல்றதுக்கு என்ன பொய்க்கணக்கு நிறைய காட்டாரு. பன்னியில் கூட 60 பன்னிங்கிறத 150 பன்னி அப்படின்னு ஒரு சரி இவர் ஸ்பாட்ல போய் இருந்து என்னன்னாரா, இந்த நம்ம சொல்றாப்புல தம்பி ஞானவல்ராஜன் ஸ்பாட்டுக்கு வந்தாரா, வந்து எண்ணிருக்க வேண்டியது அப்படி நீ சந்தேகப்படுறவன் உன் குடும்பத்தாளுக உன் உறவு முறையில கார்த்தி உனக்கு சொந்தம், அவரை உருவாக்கப்பட்ட ஆடு அந்த வெயில்ல இன்னைக்கு இருக்காங்க அந்த படத்துல நடிச்சவங்க நடித்த நடிகர்கள் துணை நடிகர்கள்ட்ட போய் கேளுங்க, மாப்பிள்ள அமீர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு அதுல தெரியும். புரியுதுங்களா, சாதாரண உருவாகல கார்த்திக்ன்ற ஒருத்தனை உருவாக்குறதுக்கு அந்த நடிகரை உருவாக்குறதுக்கு அவர் பட்ட கஷ்டம், எத்தனை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க, பொட்டக்காட்டில் உட்காந்து நீங்கள் பணம் வேணுமோ அந்த முடிக்கான பணத்தை கொடுத்துட்டு கணக்கு கேட்டு சண்டை ஓட்டிங்க, இடையில மீதி அதை ரெடி பண்ணி உருவாக்கி அவர் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் தெரியுமா. ஆ சசிகுமார்லேருந்து எத்தனையோ பேர் உதவி பண்ணியிருப்பாங்க, அந்த படத்தில் நடித்தவங்களே உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் பட்ட கஷ்டம். நீ பகுமானமாக ஏசி ரூமில் வச்சுட்டு பொய் கணக்காக எழுதுறவன், ஆல்ரெடி இடையில கூட ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தருடைய இறப்பை வச்சு அசோக்குமார் இறப்பை வச்சு ஆட்டையை போட அலைஞ்சவங்க தானே நீங்க, ஒருத்தர் பைனான்சியரை மிரட்டி உண்மையா அவர் காசு அப்படி இப்படின்னு ரூட்டை கொடுத்தீங்கல்ல, தெரியாதா உங்க வகுசி சினிமாக்குள்ள நீங்க எவ்வளோ அயோக்கியங்கன்னு தெரியுமா. காசு கொடுத்து ஒரு பைனான்சியரை கறக்குற வரைக்கும் தான் நல்லவே மாதிரி நடிப்பீங்க, காசு வாங்கிட்டு எவ்வளோ பாலிட்டி இன்னும் எவ்வளோ பாக்கி வச்சிருக்க நீ விசாலு எல்லாரும் சேர்ந்து போட்ட நாடகம் வெளியே வரலையா, ஒருத்தரை மடக்கி நீங்க மிரட்டலையா, என்ன கணக்கு உலகத்தில் திருங்க நீங்க, அவரோட அன்னைக்கு மனநிலைக்கு எவ்வளவு உருவாக்குனீங்க, அவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் பண்ணீங்க, நீங்க வாங்கி பகுமானம் தான் செலவு பண்றதுக்கு நீங்க பொய் கணக்கு எழுதுவீங்க, என் மாப்பிள்ள பொய் கணக்கு எழுதுன்னு அவசியம் இல்லை, அப்படி இல்லைன்னா பொதுத்துறையில நடக்க முடியாதுயா. அவர் திருடுங்கிறாரு, அவன் உச்சபட்சமா அந்த வார்த்தையை வன்மையா கண்டிக்கிறேன் நான், தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில மாமி மச்சன் என்ற உறவு முறையில ஞானவேல் ராஜன் பெரிய எச்சரிக்கை விடுறேன், தம்பி முத புரிஞ்சு பேசணும், மதுரைக்காரன் 99% எவனும் திருடன் கிடையாது, மதுரைக்கார இல்லைன்னா சினிமாவே இல்லைன்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஏங்க எங்க உறவினரை தாங்க சொல்றான் அன்புச்சன், ஆமா அவர் செயலனா இவங்க எல்லாம் ஆளே கிடையாதுங்க, மார்வாடி பள்ளி காலை நக்கிக்கிட்டு கிடந்துருங்க, புரியல அன்புச்சல் இல்லைன்னா ஞானவேல் ராஜன் இல்லைங்கிறீங்களா 100%. அது மாதிரி கஸ்தூர் ராஜா டக்கலுங்க இன்னைக்கு இவர் தனுசு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காருன்னா அன்னைக்கு உதவி பண்ணவர் அவர் தாங்க, இதே மதுரக்கார தான், இதே யார் யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, மதுரக்கார்ட்ட ஒருத்தர காசு வாங்கினா இதே அமீரை கூப்பிட்டுருக்க மாட்டீங்களா, சசிகுமாரை கூப்பிட்டுருக்க மாட்டீங்களா, நீயே எத்தனை தடவை ஆட்டையை போடுறதுக்கு அலைஞ்சிருக்க, நீ அடுத்த ஆளை திருடுன்ற, அதுவும் என் மாப்பிள்ளைய திருடுன்ற, என்ன அங்கே பிடுங்கி போட்ட பணம் கொடுத்துருப்ப, அதே பணத்தை நீங்கள் தர முடியாதுன்னு சொல்லி குடும்பத்தோட சண்டை ஓட்டிங்களா இல்லையா, அது வெளிவட்டாரத்துக்கு வந்துச்சா இல்லையா, யார் பஞ்சாயத்து பண்ணுதுன்னு தெரியும்ல எங்களுக்கும், அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு, படம் நல்லா வந்திருக்குன்னு தான் நீங்க தூக்குனீங்க சார், அவர் 2 கோடி பட்சம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 கோடிக்கு மேல செலவாயிருச்சுங்கிற அப்படி சொல்றாரு இல்லையா, பட் அவர் அவரால் நட்டப்பட்டதா சொல்றாரு இல்லையா. இல்ல இல்ல தம்பி, ஞானவேல் ராஜனுக்கு ஒரு நல்ல ஒரு அவர் புதுசு புதுசா கதை சொல்றாப்புல, அன்னைக்கு அவரு அந்த பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஆளு முதல் படம்ன்றாரு, மாப்பிள்ளைக்கு வந்து 3வது படம் அது, ஏற்கனவே 2 படம் எடுத்துட்டாரு, இவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு காணொலியில, ஒரு காணொலி பார்த்தேன், அவர் எங்களை வச்சு தான் பிரேம் வச்சு பழகினார்ன்றார், ஏழை முட்டாப்பிள்ளை பிரேம் வச்சு பழகிறக்குன்னா அமீர் மாப்பிள்ளை என்ன கல் நேற்று சினிமாக்குள்ள வந்தாள்னு நினச்சிங்களா, உங்களை மாதிரி காசை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு வந்தவங்க நினச்சியா, கஷ்டப்பட்டு சாதிக்கணும்னு வந்தவங்க, இங்கேருந்து அவங்க குடும்ப பின்புலம் தெரியுமா உனக்கு, அவங்களோட குடும்பம் என் மாப்பிள்ளையோட குடும்ப பின்புலம் தெரியுமா, எவ்வளோ கெத்தானவங்க தெரியுமா மனுஷங்க, பாசத்துக்காக உயிரை கொடுக்குறவங்க, யாரையும் ஏமாத்தணுன்ற எண்ணமே வராத, மதுரக்கார் இல்லைன்னா சினிமா திரையுலகமே இல்லைன்னு பேசப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு நீங்கள் மறந்துருக்கலாம், நன்றி மறந்துருக்கலாம், உங்களுக்கு யார் யார் எப்படி உதவி பண்ணால் என்னென்ன சூழலில் மாற்றி மாற்றி பண்ணாங்கண்ணா, அன்னைக்கு நீ சொல்கிறியே 2007 அவ்வளோ ரூபான்னு படத்தோட வசூல் எவ்வளோன்னு சொல்கிறியா, முத நான் சொல்லவா, கணக்கில் காட்டினது 15 கோடி, கணக்கில் காட்டாத எத்தனை கோடி, அவருக்கு என்ன கொடுத்தீங்க, 15 கோடி ரூபா கணக்கில் காட்டினது, வித் அவுட்டில் எவ்வளோ பண்ணீங்கன்னு சினிமாக்குள்ளே இருக்கவங்க உங்களுக்கு எங்களுக்கும் தெரியும், ஆனால் அந்த ரூபாய் என்னைக்கு கணக்கு பண்ணால் 150 கோடி ரூபாய்க்கு சமம்,
நூற்றம்பது கோடியில் இரநூறு கோடியை கூட தொடும். ஏன்னா பதினஞ்சு வருஷம் 2007 எங்கே இருக்கு? அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாம் தெரியும் எங்களுக்கும். கணக்கு காட்டாத உங்களைத்தான் திருடேன்னு சொல்லணும். அமீர் எப்படி நீ திருடேன்னு சொல்லுவ? எது அதை எந்த வகையில் நியாயம்? அந்த ஆளுக்கு சேர வேண்டிய சேரை கொடுத்தீங்களா? பங்கை கொடுத்தீங்களா? ஏன்டா அயோக்கிய போயிலா சொல்றதெல்லாம் முழு பூசணிக்காக சோத்துல மறைப்பீங்க. உன்னுடைய செலவை மட்டும் சொல்றீல்ல எல்லா காணொலியிலையும். பன்னியை கூட சொல்லி பன்னிக்கலை கூட அதிகமாக காட்டாருன்னு சொன்னாரு. ஏயா பன்னியை காட்டுறேன் நல்லா வாயில வரப்போகுது. ஆளுகளே எவ்வளோ பேர் இறக்குனா? எவ்வளவு நீ அந்த வெயிலில் நின்றுப்பியா? நீ முத ஓ மச்சினா சொந்தக்காரன தம்பி கா சகோதரன் கார்த்திட்ட கேளு என்ன வெயில். இந்த இருக்கா காரியாவட்டி லட்சுமி கிராமிய கலை சகோதரி. அந்த கிராமிய கலைஞர்கள் துணை நடிகர்கள் ஏன் பொன்வனன் சார் இருக்கார்ல சகோதரன் பொன்வனன் சார் இருக்காரு. அதில் நடித்தவங்களோட எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த செலவு அவங்களுக்கு தெரியாதா? இவர் பொய் சொன்னால் உனக்கு அந்த அது எப்படி அந்த யூனிட்டேவை அவனுக்கு பொய் சொல்லும். யாராவது ஒருத்தர் உண்மை சொல்ல மாட்டாங்களா? என்னையே அமீர் போ அமீர் திருடேன்னு நீ அழுத்தி எழுத்தி சொல்கிறதுல நீ தான் பெரிய திருடேன். ஏன்னா அவர்கிட்ட நீ ஒழுக்கமாக கணக்கு கேட்டுக்கணும். ஏன் அப்புறம் படத்தை பிடுங்குனீங்க? படம் நல்லா இல்லை வரலைன்றீங்க. அப்புறம் படம் திரும்ப ஏன் பிடுங்குறீங்க? முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் பிடுங்குனீங்க. நான் இருக்கா குடும்பமே சேர்ந்து பேசப்பட்ட பொருள் நடந்த சம்பவம் சார். இது நடந்த சம்பவம் சார். நடந்த சம்பவமா? கார்த்திகோட முதல் படம் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குனதுக்கு பாராட்டினவீங்க. படம் இவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு. அப்போ அவனை நடிக்க வச்சவன் யார்? இல்லை சார் அவர் கொஞ்சம் கூடவா உண்மை இல்லாமல் சொன்னார். அப்போ எந்த அடிப்படையில் அவர் மேலே ஏன் அவ்வளோ குற்றச்சாட்டுகளும்? சார் இவருக்கு பின்னாடி இருக்க ஒரு கூட்டம் இவங்க பூரா சங்கி கூட்டம் சார். யாரை சொல்கிறீங்க? ஞானவேல் ராஜனை தான் சொல்கிறேன், தம்பியை தான் சொல்கிறேன். அவர் பிஜேபியில் இருக்கிறதுக்கா சார்? பிஜேபியில் இருந்தாலே இவங்களுக்கு மண்டக்கணம் வந்துடும் சார். என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி பின்னாடி வருவார்னு நினச்சிட்டு தராங்க. மொதல் இவங்க படம்லாம் இவங்க தயார் பண்ணுற படங்கள்லாம் ஓட வைக்கிறதே நம்ம போல ஆளுக தான் சார். தயாரிக்கிற அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறதே இந்த இயக்குனர் மாப்பிள்ளையை வந்து இஸ்லாமியர் நினச்சிட்டு சீண்டி பார்க்குறான். மாப்பிள்ளை முழுக்க முழுக்க இஸ்லாமியர் இல்லையா? இந்த வீரம் வந்து இந்த மண்ணுக்கான வீரம். எவன்டையும் மடங்கி போக மாட்டாங்க. அவர் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் இஸ்லாமியர்ன்ற ஒரு இதுனாலும் நீ சங்கி கூட்டங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரை மாப்பிள்ளைய நசுக்க பார்க்குறீங்க. ஒருபோதும் உங்கள் கனவு நிறைவேறாதடி. நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் மாப்பிள்ளைய. அவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், நீ பார்க்குற பார்வையிலேருந்து அவருக்கு கோடி பேர் பின்னாடி நிற்கிறான். எங்களை போன்ற மாமி மச்சன் நினைக்கிறேன், அண்ணன் தம்பி இருக்கான், மதுரையின் மண்ணின் வீர மைந்தர்கள் அவனோட இருப்பாங்க. நீ ஞானவேல் ராஜனா இல்லை சங்கிவேல் ராஜனா? இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? உத்தரவுத்தலாமா சார்? ஏய் அவன் பேசுனது தான்ப்பா சொல்கிறான். ஓம்பாட்டுக்கு என்ன ஒப்பாம கேட்டுக்கீங்களா? என்ன பேசுறது? ஏன் அந்த ஆள் பேச்சத்தான் சொல்கிறேன், என் தம்பி பேச்சத்தான் சொல்கிறேன். அவன் ஞானவேல் ராஜனா இல்லை சங்கிவேல் ராஜனா? அவன் நினைக்கிற நினப்பு அவனோட அரசியல் பின்புலம் இந்த தமிழ்நாட்டில் வேகாது. அதுவும் மதுரக்காரங்கிட்ட சுத்தமாக வேகாது. நல்லா அவனை தெரிஞ்சுக்கிறான். திரைப்படமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி மதுரை தான் நிர்ணயிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும். அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, ஒரு படம் மதுரையில் ஓடுனா தான் மதுரையோட ரிசல்ட்டு கேட்டு தான் தமிழ்நாடு பூரா ஜெயிக்கணும். அதே மாதிரி அரசியல்லையும் மதுரை இந்த தொகுதி ஜெயித்த மதுரை மாவட்டத்தில் என்ன ரிசல்ட்டு சொல்கிறான், மதுரை மக்கள் என்ன சொல்கிறான், அதைத்தான் அரசியலும் நிர்ணயிக்கப்படும். சென்னைக்கே சினிமா துறைக்கு பிச்சை ஓட்டது மதுரைக்காரன் தான் தெரியுமா? இன்னைக்கு சினிமா துறை இயங்குதுன்னா சினிமாவில் அதிகபட்ச நடிகர்களும் சரி தயாரிப்பாளர்கள் சரி மதுரைக்காரன் தான். இயக்குநர்கள் அதிகமாக இருந்து போனவனும் எங்கள் பக்கம் பலம் அதிகம்யா. நீ நினைக்கிற மாதிரில ஞானவேல் ராஜா, உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஒருத்தன் கூட நடிக்க வர மாட்டேன் பார்த்துக்க. அப்படி கடினமான உழைப்பாளியான மதுரைக்காரங்களவே நாணயமானவங்களவே ஏமாத்த பார்க்குற நீ தான் அயோக்கியமான திருட்டுப்பய. ஏன்னா ஏமாத்துறவாரு திருடன் முத்திர உத்தரவாரு உன்னைய மாதிரி பெரிய திருடன் எவனும் இல்லை. தொடர்ச்சியாக இது போன்ற திறமையான இயக்குநர்களை நீ வன்மத்தோட எப்படி, நீ வெறும் ப்ரொடியூசர் தான் தயாரிப்பாளர் தான், ஏன்னா எவன்ட்டையாவது வட்டிக்கு வாங்கி போடுவ, உன்னை நம்பி கொடுப்பாங்க. ஏன்னா நீ காட்டுற ஃபோக்கஸ் அப்படி, உன் மேலே ஒரு படம் காட்டிக்கிட்டு யார்கிட்டயா ரெண்டு கடங்காரன் எத்தனை பேரை நீ ஏமாத்தினியோ, ஏமாத்தினதில் ஒருத்தர் எங்களுக்கு தெரியும்னா பாக்கி இருக்கு. நீ இதை தொடர்ச்சியாக அமீர் போன்று எங்கள் மாப்பிள்ளை போன்று மற்ற ஆளுக மேலே விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வச்சுன்னா உன் வகுசி பூரா தண்டாவளத்தில் ஏற்றி வண்டாவளம் சென்னைக்கு வந்துடும். சினிமாவில் சுத்தமாக நீ காணாமல் போயிடுவ. உங்ககிட்ட வச்சுருக்க பணத்தை வச்சு இல்லை, இயக்குநர்களை வச்சு தான் சினிமா, புரியுதா? இன்னைக்கு நம்ம மாரி செல்வராஜ் தம்பி எப்படி வந்தார்ப்புல, அவரோட திறமை இந்த மாதிரி வரிசையில் அந்த இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே மாமே அமீர் வந்து சுத்தமான கலைஞர், சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமையான இயக்குனர் என் மாமே அமீர் தெரியுமா? அந்த ஆளோட கைவண்ணத்தில் எவ்வளோ உருவாக வேண்டியிருக்கு. ஒரு மனிதாபிமானம் உள்ள மனுஷன் அவரை போய் திருடுன்ற நீ என்ன அயோக்கியத்தனம்? அவங்கெல்லாம் ஒரு இயக்குனர்னா உனக்கு என்ன இலக்காரமா போச்சா? என்ன வேணாலும் காசு வச்சிருக்கீங்க பேசுவீங்களா? நீ நாலு காசு வச்சிருக்கிறதுனால படைப்பாளிகளை பூரா ஏளனமா பேசுவியா?
உனக்கு ஜால்ரா தட்டு ரெண்டு மூணு பேர் இருக்கலாம், ஆனால் உணர்வாளர்கள் நிறையா இருக்காங்க, இயக்குநர்கள் சரியா, அவங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது. எவனையுமே திருடன் திருடன் இனிமேல் பதிவு பண்ணாத. கடைசி எச்சரிக்கை, இதை தொடர்ச்சியாக நீ இந்த மாதிரி பேசின தமிழ்நாட்டில் எங்கேயும் உன்னுடைய பொருளாதாரத்தில் வச்சு எந்த இயக்குனரும் எடுக்க மாட்டாங்கன்றதை தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக அவனை தெரிவிச்சுக்கிறேன். மதுரக்காரன் இல்லைன்னா திரையுலகம் இல்லைன்ற லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் மார்வாடி பிள்ளைகிட்ட நக்கி பிழைக்கிறீங்க பாருங்க. நீ சொன்ன அவன்ட்ட வாங்குறேன் அவன்ட்ட வாங்குறேன், அவங்களுக்கு நீ என்னென்ன வேலை பார்த்துருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். நாகரிகம் கருதி இந்த காணொலி மூலியமாக அதெல்லாம் சொல்ல விரும்பலை. கடை வாங்க போகிறவன் என்னென்ன அவர் இயக்குனர் பண்ண மாட்டாங்க, கடை வாங்குறவன் சம்பாதிக்கிறவன் தான் பண்ணுவேன். அவன் சாதிக்குன்னு நினச்சி தன்னுடைய எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிற்பான். ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஏதோ பேர் வாங்க. என் பா ரஞ்சித் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாரு, அவரோட திறமையில தான் இன்னைக்கு முன்னுக்கு வந்தார். தம்பி ஞானவேல்ராஜா, உன்னுடைய சங்கித்தனத்தையும் சினிமாத்தனத்தையும் பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிற தயாரிப்பாளர் எண்ணத்தையும் பண திமிர்களையும் வேறு யார்ட்டையாவது காட்டு. என் மாப்பிள்ளை அமீர்ட்டையோ என் மாப்பிள்ளை அமீர்கிட்ட காட்டாத, வீணாக வெட்டியாக வாங்கி போட்டு போயிடுவேன்.